அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரோசி எவ்ரிடே ரெசிபீஸ். நான் ஒரு பிளாக்ல சொல்லியிருப்பேன், ரெண்டு மீன் கலமீன்ஸ் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என் பையன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வந்து அவன் பார்த்ததுக்கப்புறம் வந்து அதுலேயே நிற்க ஆரம்பித்தான், கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன பண்ணுது போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அக்வாரியம் மாதிரி செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணேன், அது கூட அவனுக்கு பிடிக்கல, அது வந்து ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு கோல்டு ஃபிஷ்ஷும் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 1 வீக் கேப்லேயே வந்து அது ரெண்டுமே இறந்துருச்சு. அடுத்தடுத்து ரெண்டு மீனில் ஒன்று வந்து இறந்து சைடில் மிதக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஆவுன்னு அந்த வாயை திறந்து ஆக்சிஜனுக்காக செஞ்சிச்சு. அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு மீனும் செஞ்சிச்சு. இது ஏன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. சரி, நார்மலாக அது ஆக்சிஜனுக்காக அது மேலே வந்துட்டு போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு மீன் இறந்துருச்சு, சரி இன்னொரு மீனையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணேன். அப்போ சில யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வந்து பவுல் வந்து வைக்கக்கூடாது, டேங்க் மாதிரி தான் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோல்டு ஃபிஷ் வந்து இருக்கிற டெம்பரேச்சர், அதாவது வாட்டரோட டெம்பரேச்சரும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நான் இதெல்லாம் கவனிக்கல, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ஃபிஷ்ஷு தானே, சரி தண்ணியில் விட்டால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோல்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா டேங்க் மாதிரி உள்ளதை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வளர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய ரெண்டு மீனுமே போயிடுச்சு, தண்ணி கூட 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு தான் இருந்தேன், அப்படியுமே என் மீன் வந்து இறந்து போயிடுச்சு. அந்த ஒரு மீன் இறந்ததுக்கும் மறுநாளே இந்த மீனும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கப்பீஸ் மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கி விட்டுருக்கோம் அந்த பவுலில். ஸோ நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பிகினராக இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் யூடியூப்புங்கிறது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, தெரியாததை நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.